எந்த திராவிட கட்சியின் தலைவன் தமிழன் ஒருத்தனும் இல்ல தமிழன் எல்லாம் தலைவன் சாதி கட்சிக்கு மத கட்சிக்கு தமிழன் அல்லாதவன் இனத்துக்கு தலைவன் திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இது தெளிவா விளங்கிக்கணும் ஆரிய பார்ப்பனரும் என்னை திட்டுவாங்க திராவிடர்களும் என்னை திட்டுவாங்கன்னா அப்ப சரியா இருக்கிறது யாருன்னு தெரியுதுல்ல நாங்க என்ன கேட்டுட்டோம் திராவிடர்னா யாரு திராவிடரு அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா தமிழ்நாடு தமிழருக்கே இருந்து வந்து விட்ட பிறகு அப்புறம் இதுக்கு திராவிடர் முன்னேற்றத்தின கழகங்களும் கட்சிகளும் தமிழர் முன்னேற்றம் தமிழர் விடுதலை கழகம் தமிழர் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படிதான் இருந்திருக்கணும் ஒரு பக்கம் ராமருக்கு எதிரி நான் என்று திட்டுகிறார்கள் ஒரு பக்கம் ராமசாமிக்கு எதிரி நான் என்றும் திட்டுகிறார்கள் தந்தை பெரியாரிடத்தில் கேட்டார்கள் ஏன் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டீர்கள் என்று கன்னடரும் ஒத்து வரல தெலுங்கரும் சரியா வரல மலையாளியும் ஒத்து வரல பிறகு பார்த்தோம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று வந்துட்டோம் என்று சொல்றாங்க இதைத்தானே நானும் சொல்றேன் தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளும் உரிமை அயலாருக்கேவா அதை ஆளும் உரிமையே அவருக்கே தானே உங்களிடத்திலே சொல்வேன் என் அன்பிற்குரியவர்களே இந்த நிலத்தில் பெரியாரினுடைய வாரிசுகளாக அடுத்த கட்ட தளபதிகளாக இருப்பவர்களை விட இந்த சிறிய வயதில் நான் அதிகமாக பெரியாரை இந்த தமிழ் நிலத்தில் கொண்டு சென்றவன் என்ற உரிமையிலே நான் சொல்லுகிறேன் கடந்த 20 ஆண்டுகளாக நான் இந்த நிலத்தில் தமிழ்நாட்டில் பேசுகிறேன் அப்போது யாருக்கும் என்னை தெரியாது இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் திரைப்படத்துறையினர் நடத்திய போராட்டத்தில் நான் பேசியதை சன் தொலைக்காட்சி நேரலை செய்ததோ அன்றுதான் ஓ திரைப்படத்துறையில் சீமான் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் இப்படி பேசுவான் போல தெரியுது என்று உலகத்துக்கு தெரிய வந்தது பல காலங்களாக பேசுகிறேன் பெரியாரை பற்றி அப்போதெல்லாம் RSS-காரர்கள் பாரதிய ஜனதாக்காரர்கள் இந்து முன்னணிக்காரர்கள் எதிர்த்தார்கள் இப்போது திராவிட இயக்கங்களும் எதிர்க்கிறது RSS-ம் எதிர்க்கிறது ஒரு பக்கம் ராமருக்கு எதிரி நான் என்று திட்டுகிறார்கள் ஒரு பக்கம் ராமசாமிக்கு எதிரி நான் என்றும் திட்டுகிறார்கள் ஒன்றை நாம் இந்த இடத்தில் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது சீமானோ அவனுடைய பிள்ளைகளோ ஒரு இடத்தில் கூட தந்தை பெரியாரை விமர்சித்தோ குறை கூறியோ பேசியது இல்லை தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற பல பேர் சீமான் பெரியாரை கைவிடாது பெரியாரை கெட்டியாக பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான் இன்னும் என்று விமர்சிக்கிறார் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பெரியாரை சீமான் விமர்சிக்கிறார் என்று தோற்றுகிறார் ஒரு சகோதரர் என்னிடத்திலே வந்து நீங்கள் பெரியாரை கைவிட்டு விட்டால் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவதில் ஒரு சிக்கலும் இல்லை என்று சொன்னார் அவர் ஒரு அருள் தந்தை அணிதினமும் தேவாலயத்தில் ஜெபிப்பவர் ஏன் பெரியாரை கைவிட வேண்டும் என்று கேட்டேன் அவர் கன்னடர் என்று என்னிடத்திலே சொன்னார் நீங்கள் தினமும் ஜெபிக்கிறீர்களே இயேசு கிறிஸ்து அவர் தமிழரா என்று கேட்டேன் அதோடு அதற்கு பிறகு அவர் என்னோடு பேசவில்லை இங்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகளை விட நான் அதிகமாக பெரியாரை நேசிக்கிறவன் போற்றுகிறவன் பின்பற்றுகிறவன் அதில் இன்று வரை அதில் உறுதியாக நிற்பவன் இனி இறுதி வரை உறுதியாக நிற்பேன் இங்கே பெரியாரிஸ்டுகள் பெரியார் ரிலீஜியனிஸ்டுகள் ரெண்டுக்கும் இங்கே யாரும் பெரியாரிஸ்ட் இல்லை பெரியார் ரிலீஜியனிஸ்ட் அடிப்படைவாதிகள் எது ஒன்றையும் ஆய்வுக்கு உட்படுத்து என்கிறார் தந்தை பெரியார் அவரே ஆய்வுக்கு உட்படுத்தது இவர்களுக்கு சிக்கலாக இருக்குது வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சிடாத படித்தவன் பேசுகிறதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நம்பிடாத உன் அறிவுக்கு எது சரியென்றுபடுதோ அதை தெளிந்து ஆய்ந்து முடிவெடுத்து செயல்படு என்று சொல்கிறார் அப்படித்தான் நாம் பார்க்குறோம் நாம் பெரியாரே அப்படியே ஏற்கிறோம் பெரியாருடைய கடவுள் மறுப்பை கூட அறிவியல் ஆய்வு என்று அப்படியே ஏற்கிறோம் பெரியாருடைய சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணிய விடுதலை தீண்டாமை ஒழிப்பு பகுத்தறிவு கருத்துக்கள் அத்தனையும் நாம் அப்படியே ஏற்கிறோம் அமெரிக்க பேராசிரியர் ஜான் ரைலி குறிப்பிடுகிறார் 1000 ஆண்டுகளில் இந்திய பெருநிலப்பரப்பில் ஒரு புரட்சியும் நடக்கவில்லை தென்னிந்தியாவில் தந்தை பெரியார் என்ற ஒருவர் நடத்திய சமூக நீதி புரட்சியை தவிர என்று எழுதுகிறார் அதை நாம் அப்படியே ஏற்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒன்றை என் அன்பிற்குரியவர்கள் சிந்திக்க வேண்டும் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு இந்த முழக்கத்தை முன்வைத்தார் ஆனால் திராவிட நாடு அடையவில்லை எத்தனை பேர் சுடுகாட்டுக்கு சென்றார்கள் என்றால் எவரும் இல்லை நம்மைத்தான் அனுப்பினார்கள் நாடு இது தமிழ்நாடு பெயர் ஆனால் தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறார்கள் அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட நாடு கேட்பதற்கான காரணம் அப்படி இருக்கிறது கோரிக்கையை கைவிடுகிறோம் என்று சொன்னார்கள் தந்தை பெரியாரிடத்தில் கேட்டார்கள் ஏன் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டீர்கள் என்று கன்னடரும் ஒத்து வரல தெலுங்கரும் சரியா வரல மலையாளியும் ஒத்து வரல பிறகு பார்த்தோம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று வந்துட்டோம் என்று சொல்றாங்க
இதைத்தானே நானும் சொல்றேன். தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளும் உரிமை அயலாருக்கேவா? அதை ஆளும் உரிமையே அவருக்கே தானே. இதானே நம்ம தத்துவம். தமிழ்நாடு தமிழருக்கே, அதை ஆளும் உரிமையும் அவருக்கே. தமிழ்நாடு தமிழருக்கு என்ன? அதைத்தான் நாம் தமிழர் என்று சொல்றோம். இதையே தான் சொல்லுகிறோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இதுல பெருவாரியின் கொள்கை வழி நிற்கிற ஒரே பிள்ளை நாம் தமிழர் பிள்ளைகள் நாம் தான். இதுல வேற யாரும் இல்லை. இதே தமிழ் தேசிய வியாதிகள் என்று சொல்ற பெருமகன் எங்க ஐயா வீரமணி பெரியார் திடலில் முன்னாடி உட்கார்ந்துருந்தேன். எங்க ஐயா நடந்து போகும்போது கருப்பு சிலை கட்டிய பெண்கள் மல்லிகைப்பூவை தூவி வீசினாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் கூட தூவுவாங்க. இப்போ நான் போகிறதில்ல. மேடையில் வந்து எங்கள் ஐயா பேசுனாங்க, சொந்த புத்தி தேவையில்லை, பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும்னு. இதுதான் பெரியாருடைய தத்துவத்துக்கு முதல் எதிரி. எது ஒன்றையும் ஆய்ந்து தெளிந்து உன்னை அறிவு கொண்டு சிந்தித்து முடிவிடுன்னு சொன்ன பெரியாருக்கும், சொந்த புத்தியே தேவையில்லை, பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும் என்று சொல்கிறதுக்கும் எவ்வளவு அடிப்படை முரண் இருக்குதுங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் என்னைய பெரியாருக்கு எதிரின்னா யார் ஏற்கிறது? யார் ஏற்கிறது? ஆரிய பார்ப்பனரும் என்னை திட்டுவாங்க, திராவிடர்களும் என்னை திட்டுவாங்கன்னா அப்போ சரியாக இருக்கிறது யாருன்னு தெரியுதுல்ல. நாங்கள் என்ன கேட்டுட்டோம்? திராவிடர்னா யார் திராவிடர்? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா இல்லை. தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர். அப்போ ஏன் தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர்னா நான் தமிழராக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இது தெளிவாக விளங்கிக்கணும். எந்த திராவிட கட்சியின் தலைவன் தமிழர்? ஒருத்தனும் இல்லை. தமிழன் எல்லாம் தலைவன் சாதி கட்சிக்கு மத கட்சிக்கு, தமிழன் அல்லாதவன் இனத்துக்கு தலைவன். அப்ப கட்சி திராவிடம், தமிழ்நாடு தமிழருக்கே இருந்து வந்துவிட்ட பிறகு அப்புறத்துக்கு திராவிட முன்னேற்றத்தின கழகங்களும் கட்சிகளும், தமிழர் முன்னேற்றம், தமிழர் விடுதலை கழகம், தமிழர் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம், அப்படித்தானே இருந்திருக்கணும். அப்ப இந்த திராவிட முன்னேற்றம் என்பது நிகழ்காலத்தில் பார்க்கிறோம், திருடர்கள் முன்னேற்ற கழகமாக மாறி நிற்கிறது. இந்த நிலம் எனது தாய் நிலம், இவ்வளவு துன்ப துயரங்களை தாங்கி நிற்பதற்கு காரணம் முழு பொறுப்பு இந்த திராவிட கட்சிகளும் அதன் ஆட்சிகளும். இதில் எவரும் மாற்றி பேச முடியாது, கருத்தை இருக்க முடியாது. மொழி கொள்கையில் இங்க பாருங்க, குலக்கல்வி திட்டத்தை திணித்த ராஜாஜி குடிக்கொள்கையை திணிக்கல, இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்ட பக்தவச்சலம் மதுக்கடையில் திறக்கல. பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம், இந்த காலகட்டங்கள் வரைக்கும் ஊழல் லஞ்சம் என்ற சொல்லே இந்த நிலத்தில் இல்லை. அதுவரை கல்வி மருத்துவம் பொதுவா இருக்கு. திராவிட ஆட்சிகள் ஏறுது, பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கல்வி மருத்துவம் தனியா இருக்க போகுது, சாராய கடை அரசுக்கு வருது. அப்ப பெருந்தலைவர் காமராஜர் 14,000 பள்ளிகளை திறக்கிறார். அத்தனையும் தாய் தமிழ் வழி கல்விகள், தாய்மொழியில் பயிற்றுவிக்கிற கல்விகள், தமிழ் பயிற்று மொழியாக கொண்ட கல்வி. ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருந்தது, ஆனால் இன்னைக்கு தமிழ் ஒரு பாடமொழியாக கூட என் தாய் நிலத்தில் இல்லை. இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் கூடங்குளம் அணு உலைன்னு போராடுறான், கையெழுத்து போட்டது எவன்? மீச்சுனை எரிகாற்று போராடிக்கிட்டு இருக்கான், கையெழுத்து போட்டது யாரு? தமிழனுக்கு இருக்கிற பெருமடையாள மேற்கு தொடர்ச்சி மலை, அதை குடஞ்சி நியூட்ரினை ஆய்வு அனுமதிச்சது எவன்? கச்சத்தீவு போயிடுச்சு, பறி கொடுத்தது எப்போ? எல்லாம் இவர்கள் ஆட்சி காலத்தில் தான். நம்மளோடு சேர்ந்த அவரும் ஆடு நனையுதுன்னு ஓனாயி அழுகுதுங்கிற மாதிரி எல்லாரும் நாங்களும் கச்சத்தீவை மீட்க போராடுறோம், நாங்களும் மீத்தேன் எரிகாற்றை எதிர்க்கிறோம், நாங்களும் நீச்சின் ஆய்வை எதிர்க்கிறோம் அப்படின்னா அத்தனையும் ஏமாற்று.